ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒப்பற்ற தலைவர் தாத்தா ஹெச் எம் ஜெகநாதன் சென்னையில் 1894 அக்டோபர் மாதம் 25 நாள் முனுசாமி என்பவரது மகனாக பிறந்தார். தந்தையார் பிரிட்டிஷ் இந்திய அரசின் இராணுவத்திற்கான கருவிகளை செய்யும் தோல் ஒப்பந்ததாரராக இருந்தார். செல்வச் செழிப்பில் பிறந்ததால் ஜெகநாதன் கல்வி கற்று பட்டம் பெற்றார். ஆங்கில மொழி புலமை மிக்கவராகவும் சிறந்த ஆளுமை பண்புள்ளவராகவும் வளர்ந்தார். கல்லூரி படிப்பை முடித்தவுடன் 1914 துவங்கப்பட்ட நீதி கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையின் பால் ஆர்வம் காரணமாக ராவ் சாஹிப் எல் சி குருசாமி அவர்களுடன் இணைந்து சென்னை மாகாண அருந்ததியர் சங்கத்தை நிறுவி அதன் பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்று களப்பணியாற்றினார். சென்னை அருந்ததியர் சங்கம் சார்பாக பெரியமேடு, ராயபுரம், கல்மேடு, மக்டோன் செருப்பு தேரு, ஒட்டேரி, பெரம்பூர், அருந்ததியபுரம், செங்கல்பட்டு மற்றும் பொன்னேரி ஆகிய இடங்களில் இரவு பாடசாலைகளை 1921 முதல் தொடர்ச்சியாக நடத்தியது. இப்பள்ளிகள் அருந்ததியர் மக்களுக்காக திறக்கப்பட்டாலும் பிற ஒடுக்கப்பட்ட சமூக குழந்தைகளும் சேர்ந்து பயின்றனர். பிற்காலத்தில் இப்பள்ளிகளை அரசே ஏற்று நடத்தியது. சில இடங்களில் இப்பள்ளிகள் இன்றும் அரசு பள்ளிகளாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். தாத்தா ஹெச் எம் ஜெகநாதன் அவர்கள் நீதி கட்சியில் செயற்குழுவிலும் நிர்வாக குழுவிலும் பதவி வகித்தவர். ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலையின் பால் அக்கறை கொண்டதால் தன் சமகால தலித்திய தலைவர்களான தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் மற்றும் எம் சி ராஜா ஆகியோருடன் இணைந்தே பணியாற்றினார். எம் சி ராஜா அவர்கள் நிறுவிய ஒடுக்கப்பட்டோர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளராகவும் பணியாற்றினார். 1927 சைமன் கமிஷன் தமிழகம் வந்தபோது அவரை சந்தித்து தாழ்த்தப்பட்ட மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றி வரைவை சமர்ப்பித்தார். அரசியல் பகிர்வு குறித்த ராயல் கமிஷனிடம் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைத்தார். 1931 லோத்தல் குழுவிடம் தாழ்த்தப்பட்ட மக்களும் பெண்களுக்கும் வாக்குரிமை கோரி வரைவொன்றை எழுதி சமர்ப்பித்தார். பின்னர் இக்கோரிக்கை பிரிட்டிஷாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மக்கள் எண்ணிக்கையில் அதிகமாக வசிக்கும் இடங்களில் தாழ்த்தப்பட்ட மக்களே பிரதிநிதிகளாக வர வேண்டும் என கோரிக்கை வைத்தார். 1921 புளியந்தோப்பு கலவரம் ஏற்பட்ட போது தாழ்த்தப்பட்ட மக்களின் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. தலைவர் எம் சி ராஜா அவர்களை அருந்ததியர் சங்கத்தின் நிர்வாகிகள் பாதுகாப்பாக பார்த்து கொண்டனர். செங்கல்பட்டு மற்றும் பொன்னேரி கிராமங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஆதிக்க சாதிகள் தாக்குதல் நடத்திய போது ஜெகநாதன் அவர்கள் நேரில் களமிறங்கி தனது தொண்டர்படையை மக்களுக்கு அரணாக பாற்றினார். 1932, 1935 மற்றும் 1937 ஆண்டுகளில் சக ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான ரெட்டைமலை சீனிவாசனுடன் இணைந்து நெல்லூர், வெள்ளாரி மற்றும் அனந்தபுரி மாவட்டங்களில் பஞ்சம நிலங்களை மீட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அளிக்க செய்தார். தாழ்த்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக ஜெயபேரிகை என்ற மாத இதழ் நடத்தினார். 1932 முதல் சென்னை மாகாண உயர்நீதிமன்றத்தின் கௌரவ நீதிபதியாக பணியாற்றினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழுவில் பதவி வகித்தார். இந்தியாவின் விடுதலைக்கு பின் அகில இந்திய காங்கிரஸில் இணைந்து 1952 நடந்த முதல் தேர்தலில் வேலூர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் முதலமைச்சர் ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தபோது சட்டமன்றத்தில் கடுமையாக எதிர்த்தார். தன் பிறந்த சமூகத்திற்காகவும் ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார விடுதலைக்காகவும் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட தாத்தா ஹெச் எம் ஜெகநாதன் அவர்கள் 1966 ஜூலை 25 நாள் தன் சுவாசத்தை நிறுத்தி